हलो फ्रेंड्स वेलकम टू शो टाइम्स वाव इनकी नम्मलोड शो टाइम रोम्बवे सूपरान क्रिस्पियान वाळप्पु 65 नु कूड सोल्ललाम वाळप्पु फ्राई एप्पडी पण्णलाम्ट्रत इंद वीडियोल पार्क्क पोरोंग வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கொன்று ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட் அப்டேட் ஆகும். வாங்க வாழைப்பூ 65 எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி அந்த வாழைப்பூவில் இருக்கிற அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தட்டி எடுத்தது நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாமே ஈவனாக எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வந்து நம்ம 65க்கு மேரினேட் பண்ணி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மேரினேட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ இப்போ அந்த வாழைப்பூ வந்து 1 by 1 வந்து நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போடலாம். நீங்கள் இந்த மாதிரி வேணாலும் எடுத்து போடலாம். அப்படிலாம் நிறைய எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே பக்கோடா மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டாலும் இந்த மாதிரி ஒன்று எடுத்து போடும்போது இது எல்லாமே தனித்தனி பிரிஞ்சு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான வாழைப்பூ 65 வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி வாழைப்பூவில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் கிளியர் பண்ணும். வயிறு சம்மந்தமாக பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி இந்த வாழைப்பூவால் வந்து சரி செஞ்சிடலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாருக்குமே வந்து இந்த வாழைப்பூ மூலமா இருக்கிற டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூ 65 ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான வாழைப்பூ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் ஃப்ரை மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வந்து இதை நம்ம சைவ மீன் ஃப்ரைன்னு கூட சொல்லிடலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.